ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான ஒரு அதிரடியான ஒரு 50 கேள்வியில் நம்ம நண்பரை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி உங்கள் நண்பருடைய வீடியோ போடவே இல்லையே, ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடலையே, உங்களுக்குலேயே இந்த பிரச்சனையெல்லாம் நிறையா பேர் கேரளாவிலேருந்து ஃபோன் போட்டீங்க, நிறையா ஊர்லேருந்து ஃபோன்லாம் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் நிறையா மெசேஜ் வந்துச்சு. அப்படிலாம் எங்களுக்குள்ளே கிடையாது, இவருக்கு வேலை பழுவின் காரணமாக எங்களால் இணைந்து வீடியோ போட முடியலை. வாங்க, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டுக்கோழி பண்ணையை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு பின்னாடி ஆரம்பித்த நிறைய நண்பர்கள் வேக வேகமாக பண்ணைய ஆரம்பிச்சிட்டாங்க, வேக வேகமாகவும் பண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? இப்பையும் 40-50 கோழி எப்பையும் போல் இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம பண்ணையில், இதுக்கு காரணம் என்ன? அதாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அதிக முதலீடு பண்ணிடக்கூடாது, ஒன்று. அடுத்து நம்ம தீவன செலவு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கோழி வளர்ப்பில், ரெண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பார்க்கணும், எப்படின்னா வந்து நம்ம அதிகமாக நம்ம இதில் லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நம்ம மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக நஷ்டத்தை தான் வரும். இப்போ நமக்குன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோழி பண்ணைன்னு சொல்கிறது வந்து நமக்கு ஒரு இதர வருமானம் சொல்லி நம்ம பலபடியாக நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் வந்து இது ஒரு நம்ம முக்கியமான ஒரு வருமானமாகலாம் இதை நம்ம பண்ணுறது இல்லை. அதனால் ஒரு 50-60 கோழியை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு நஷ்டம் இல்லாமல் ஒரு லாபகரமாக போயிட்டுருக்குது. நாட்டுக்கோழியில் லாபம் இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறையா இளைஞர்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நிறைய லட்சங்களில் சம்பாரிச்சிடலான்னு ஆசைப்பட்டு உள்ளே வர்றாங்க. அப்படி கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக லாபம்னு சொல்லி நம்ம பல விடையில் இதையும் சொல்லியிருக்கோம். ஆனால் நாட்டுக்கோழியில் கண்டிப்பாக லாபங்கள் அதிகம்தான். அதுதான் நம்ம வந்து நல்ல மேய்ச்சல் முறையில் இடம் இருக்கணும், நம்ம தீவன செலவை குறைக்கணும், இந்த நோய் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும், சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கணும், எந்த ஒரு நோய் தாக்கம் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கணும். நம்ம இளம் குஞ்சுகளை வந்து இறப்பு வீதம் இல்லாமல் வந்து நம்ம எந்தளவுக்கு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கோழியில் லாபம் கண்டிப்பாக எடுக்கலாம். உங்களுக்கு நல்ல மேய்ச்சலுக்கு இடம் இருந்துச்சுன்னா வந்து 1 மந்த்ஸுக்காக கொடுக்குறத விட்டுட்டு வந்து அதுவே வந்து நீங்கள் ஒரு 3-4 மாதம் வளர்த்து நீங்கள் கிலோ கணக்கில் கொடுக்குறப்ப வந்து ஒரு அதிகமான ஒரு லாபம் கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் இருக்குது. இப்போ புதுசாக பண்ணை ஆரம்பிச்சுட்டு இளம் கோழி குஞ்சுகளை அவர்களுக்கு பராமரிக்க தெரியல, இளம் கோழி குஞ்சுகளை எப்படி வந்து பராமரிப்பது? இதான் நீங்கள் எங்கு பெட்ரலாக வச்சு நீங்கள் ஹேட்ச் பண்ணி சிக்கு எடுக்கிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 30 நாளைக்கு வந்து நீங்கள் ப்ரூடிங் போட்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஹீட்டு கொடுத்து தான் நீங்கள் கண்டிப்பாக அது கரெக்டாக வேக்சின் 7வது நாள், 14, 21வது நாள் இந்த மாதிரி வேக்சின் கொடுத்து அதுக்கு தேவையான ஒரு கம்பெனி ஃபீடை கூட வாங்கி கொடுத்து இந்த மாதிரி வளர்த்தா தான் வந்து நம்ம வந்து அதில் வந்து கண்டிப்பாக இருப்பில்லாமல் கொண்டு வர முடியும். நாட்டுக்கோழியில் அடையை வச்சு நீங்கள் பொறிக்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 குஞ்சு பெறுத்ததுன்னா மேக்ஸிமம் அதாவது உங்களுக்கு வளர்த்து கொண்டு வந்துடும். நீங்கள் மேய்ச்சலை வளர்க்குறப்ப வந்து அந்த மேய்ச்சலில் வந்து உங்களுக்கு குஞ்சுகள் வந்து இருப்ப விதம் கண்டிப்பாக வரும். ஒரு கோழிக்கு சளி பிடிச்சிரும், ஒரு கோழிக்கு வந்து பறந்து இந்த மாதிரி வந்து தூக்கிடும். இது எல்லாம் சமாளித்து கொண்டு வரணும் ஜி, சும்மா நம்ம கோழி வாங்கிட்டோம் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வராது. சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டு வந்தால் தான் வந்து இளம் குஞ்சுகளை வந்து நம்ம வந்து பராமரித்து காப்பாற்ற முடியும். இப்போ நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு எங்கள் கோழிக்கு சுக்கா நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுக்கா நோய்னா என்ன, அது எப்படி இருக்கும், கோழிகளை வந்து சுக்கா நோய் எப்படி தாக்குது? இப்போ சுக்கா நோய்னா வந்து பார்த்தீங்கன்னா கோழியை வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ச்சலில் போகும், தீவனம் எடுக்கும், நல்லா ஆக்டிவாகவே இருக்கும். ஆனால் அந்த கோழி பார்க்க நல்லா ஆக்டிவாக இருக்கும், தலையெல்லாம் குணங்கப்படாது, ரெக்கையெல்லாம் தொங்கப்படாது, ஆக்டிவாகவே இருக்கும். பட் அந்த கோழி நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காத்தாக இருக்கும், வெயிட்டே இல்லாமல் ரொம்ப காத்தாக இருக்கும், உள்ள தோல் மட்டும்தான் இருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பாக தான் இருக்கும், சதைய பிடிப்பே இருக்காது. இதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கால்சியம் சத்து இல்லாத பிரச்சனை ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வகுத்தில் வந்து புழு இந்த மாதிரி இருந்தால் வந்து அந்த நம்ம கொடுக்குற ஃபீடெல்லாம் வந்து அந்த புழுவை உறிஞ்சி எடுத்துட்டு கோழி சத்து இல்லாமல் ஒரு மாதிரி குணங்கிய ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒன்றும் கால்சியம் பிரச்சனை இல்லாட்டி வகுரில் வந்து புழு இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் அந்த சுக்கா நோய் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேக்ஸிமம் அரிசி இந்த மாதிரி போடுற வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதிகப்படியான மார்க்கெட்டில் வந்து அதிகம் முட்டை தரக்கூடிய கோழிகளை வந்து மார்க்கெட்டில் வந்து இறக்கியிருக்காங்க. நாட்டுக்கோழிக்கு பதிலாக இன்னொரு இனத்தை, அதாவது சொனாலி, கைராளி, இது போன்ற நிறையா
இனங்கள், அதாவது வருஷத்துக்கு வந்து 260 முட்டை இது மாதிரி போடக்கூடிய இனங்கள் இறக்கியிருக்காங்க. இது போன்ற விஷயத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து முட்டை அதிகமாக கிடைக்குதுன்னு இறங்குறாங்க, அதனுடைய பின்விளைவு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இனங்கள் வாங்கி வளர்க்கலாமா வேண்டாமா? இது முட்டைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே எல்லா முட்டையிலும் சத்துக்கள், நம்ம சாதா பிராய்லர் கோழி முட்டையிலே சத்துக்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த வருஷத்துக்கு 260 முட்டை 270 முட்டைன்னு சொல்கிறாங்கன்னா வந்து அந்த கோழியை நீங்கள் வந்து பராமரித்து வளர்க்கணும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு முட்டையை வந்து 12-13 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் அந்த கோழி கண்டிப்பாக செலவு பண்ணிடுவீங்க. அவங்களுக்கு ஃபீடு செலவு இருக்குது, அது மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, மெடிசன் அது இது, அந்த கோழியெல்லாம் கண்டிப்பாக மெடிசன் எல்லாம் கொடுத்து பண்ணால் தான் கண்டிப்பாக நீங்கள் அதை வளர்க்க முடியும். இல்லாட்டியும் வந்து மார்க்கெட்டில் ஜாஸ்தி ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் வந்து பார்த்தா இப்போ வாங்குறவங்களும் பார்த்தா இது ஒரிஜினல் மேச்சல மேஞ்ச நாட்டுக்கோழி முட்டையா அந்த மாதிரி நிறையா க்வெஸ்டின் எல்லாம் கேட்டு தான் இப்போ வாங்க ஆரம்பி. முட்டையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க நாட்டுக்கோழி முட்டைன்னு ரொம்ப சிறுசாக இருக்கும், அந்த கோழி முட்டை கொஞ்சம் அதிகமான வெயிட்டாக இருக்கும், அதனால் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்கிறத இப்போ பெரும்பாலும் கண்டுபிடிச்சி வாங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுனாலை வகை கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவன செலவு அதிகம், சரிங்களா? அதனால் வந்து 12-13 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்றாலும் வந்து உங்களுக்கு செலவே வந்து 10 ரூபா வரைக்கும் ஆயிரும். அவங்க இடத்த பொறுத்து சில வாருக்கெல்லாம் வந்து 10 சென்ட் இடம் இருக்கும், அதுக்குள்ளேயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க மாதிரி அவர்களுக்கு இது ஓகேங்க, செட் ஆகும். மொட்டை கழுத்து கோழிகளுக்கும் சிறுவிடை கோழிகளுக்கும் என்ன வித்தியாசம்? மொட்டை கழுத்து ரெண்டுமே நாட்டுக்கோழி தாங்க, பெருசு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சிறுவிடை கோழி தாய்மை குணம் உள்ளது, இதுவும் ஒரு நல்ல தாய்மை குணம் உள்ளதான் மொட்டை கழுத்து கோழி. இந்த மொட்டை கழுத்து கோழிக்கு வந்து என்ன ஒரு விசேஷம்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹீட்டை வந்து வெளியே அனுப்புறதுக்கு அந்த கழுத்தில் முடி இல்லாதனால வந்து நமக்கு எப்படி தோல் மூலமாக வந்து நம்ம வேர்வைகள்லாம் சுரப்பிகள் வருதோ அது மாதிரி அது வந்து அந்த கழுத்தில் முடி இல்லாதனால வந்து ஹீட்டெல்லாம் வெளியே அனுப்பும். மற்ற கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக தான் ஹீட்டெல்லாம் வெளியே விடும், இந்த கோழிக்கு அது ஒரு சிறப்பு இருக்குது. அதுக்கு வந்து ஹீட்டை வெளியனுப்பணும், கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் அதுக்கு, எதுக்கு மொட்டை கழுத்து கோழிக்கு. மார்க்கெட்லேயும் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, பெருசாக வந்து யாரும் ஜாஸ்தி வளர்க்க மாட்டாங்க. வீட்டில் வளர்க்குறவங்க பண்ணை முறையில் வந்து அது வளர்ப்பு கம்மியாக தான் வளர்த்துக்கிறாங்க, அந்த வீட்டு வளர்ப்பில் வந்து அந்த கோழி ஜாஸ்தி வளர்ப்பாங்க. அந்த கோழியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, அந்த மொட்டை கழுத்து கோழி பெட்டையில் வந்து எந்த ஒரு நாட்டு சாவில் விழுந்தாலும் உங்களுக்கு குஞ்சு வரப்போ வந்து மொட்டை கழுத்து கோழி குஞ்சுகள் தான் அதிகமாக வரும், உங்களுக்கு 80% வர வாய்ப்பு இருக்காது. இப்போ வெள்ளை கழிச்சல் நோய் வருது அப்படின்றாங்க, வெள்ளை கழிச்சல் நோய் வந்திருக்கு நம்ம கோழிக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வெள்ளை கழிச்சல் நோய் எப்படி இருக்கும்? வெள்ளை கழிச்சல் நோய் வந்தாவே கோழி அடையே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும், சரிங்களா? டல்லாகிடும், தலையை தொங்க போட்டுரும், ரெக்கையை ஒரு மாதிரி இதாகிடும். நம்ம டல்லாக இருக்கும், நம்ம பக்கத்தில் போனோன்னே நம்மளை பார்த்துட்டு எந்திரிச்சு அடியே ஓடும், குடுகுடுன்னு ஓடும், திருப்பி வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம் அந்த கோழி திருப்பி அதே இடத்துல உட்காந்துக்கிறோம், ஃபீடு எடுக்காது, தண்ணி குடிக்காது, இதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து அதோட மலத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி சுண்ணாம்பு, மேக்ஸிமம் ஒயிட் கலர் எல்லா கோழியும் எல்லாமே ஒயிட் கலர் போகிற பார்த்தே நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, ஒரு மாதிரி சுண்ணாம்பு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் வந்து அதை நம்ம வெள்ளை கழிச்சல்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சில கோழிகள் வந்து தோல் முட்டை இடுகிறது, தோல் முட்டை இட காரணம் என்ன? இதுதாங்க, சரியான நம்ம வந்து சரியான தீவனம் கொடுக்காது, இது நம்ம உள்ளே அடைச்சி வச்சு வளர்க்குறப்ப வந்து அதுக்கு சரியான ஃபுட்டு கொடுக்காம வெறும் அரிசி போன வந்து வீட்டு கழிவுகளையே கொடுக்கறதுனாலையே வந்து இந்த மாதிரி தோல் முட்டைகள் ஜாஸ்தி விடும். அது பெரும்பாலும் அவக்காண்டி தோல் முட்டைனா வந்து எல்லா கோழியும் இப்போ இப்போ புதுசாக ஒரு கோழி விடக்கோழி 5 மாதம் ஆகி 6 மாதத்தில் ஒரு கோழி முட்டை இடுதுன்னா ஒரு சில கோழி இந்த ஆரம்பகால முட்டை வந்து தோல் முட்டை விடும், அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து சரியாகும், இது பெருசாக ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இது கால்சியம் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அந்த தோல் முட்டை வர வாய்ப்புகள் உண்டு, நீங்கள் பெரும்பாலும் அந்த கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் கோழிகளுக்கு. வெயில் காலத்தில் கோழிகளை பராமரிப்பது எப்படி? வெயில் காலத்தில் கோழிகளை நீங்கள் நார்மலாக வந்து எப்பயுமே வந்து ஒரு இடத்துல கோழிக்கு தண்ணி வைக்கிறீங்கன்னா வெயில் காலத்தில் ஒரு 4-5 இடத்துல தண்ணி வைக்கணும், சரிங்களா? அது எங்கெங்கே மேய்ச்சல் இருக்கோ அங்கங்கே தண்ணி வச்சால் தான் அது சும்மாவாவது போயிட்டு அந்த தண்ணி குடிக்கும். எந்தளவுக்கு தண்ணி கோழிகள் குடிக்குதோ அந்தளவுக்கு வந்து அது நோய் பாதிப்பு குறைக்கலாம். வெயில் காலத்தில் வந்து பழங்கள் அதிகமாக கொடுக்கலாம், தக்காளி பழம், இந்த தர்பூசணி பழம், இந்த மாதிரி காய்கறி பச்சைகள் தீவனங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வெயில் காலத்தில் நம்ம கோழிகளை வந்து நல்லா பராமரிக்கலாம். தண்ணியில் வந்து லெமன் கலந்து கொடுக்கறது, கடையிலுக்கு கொஞ்சம் ஒரு நார்மலான லெமன், வேஸ்டான லெமன் கலந்து கொடுக்கறது, கொஞ்சம் குளுக்கோஸு இந்த மாதிரி, கொஞ்சம் டெட்ராசைக்ளின் பவுடரு இந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட உள்ளதை வச்சு நம்ம கொஞ்சம் கூலிங்கான பொருளை கொடுத்தா வந்து கற்றாழை ஜூஸு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து கொஞ்சம் வெயில் காலத்தில் நம்ம கோழிகளை பார்க்கலாம். சராசரி கோழிகள் வந்து எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழும்? இதையே நானே நெட்டில் தான் பார்த்துருக்கேன், 10-15 வருஷம் சொல்கிறாங்க. நம்மகிட்ட அந்தளவுக்குலாம் பெருசாக கோழி இல்லை, 6 வருஷம் கோழி நம்மகிட்ட இருக்குது.
ஆனால் 10-15 வருஷம் வரைக்கும் உயிரணும் வாழ்நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். மழைக்காலங்களில் கோழிகளை சிறப்பான முறையில் எப்படி பராமரிப்பது? மழைக்காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி பண்ணையில் தேங்காமல் பார்த்துக்கணுங்க முதல்ல. அது ஒன்று, அது சாத்தியம் இல்லை தான். நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன்னா வந்து என் பண்ணையில் வந்து கண்டிப்பாக மழை தண்ணி தேங்கியிருக்கும், சாத்தியம் இல்லை தான். மழை தண்ணியை வந்து தேங்காமல் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் தார்ப்பாலை இழுப்பாலையில் போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது இரவு நேரத்தில் கொஞ்சம் ஒரு கனகனப்பு இருந்தால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழைக்காலத்தில் அதுக்கு தேவையான ஒரு நம்ம ஒரு உணவுகளை கொடுத்தோம்னா மழைக்காலத்தில் நம்ம கோழிகளை வந்து காப்பாற்றணும். மழைக்காலத்தில் சளி பிரச்சனை இந்த மாதிரி இந்த தொல்லைகள் வரும், அதை நம்ம கவனித்து பார்க்கணும். மழைக்காலத்தில் எந்த கோழிக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது, சளி இருக்குதா கொஞ்சம் கவனித்து பார்த்து அந்தந்த கோழிக்கு தேவையான மருந்து இதை கொடுத்தோம்னா க்ளியர் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ கோழி வளர்ப்புக்கு வந்து ஐபிடி, லசோடா இது மாதிரி வந்து கண்ணில் விடுற சொட்டு மருந்து பயன்படுத்துகிறாங்க, அது கம்பல்சரி கோழிகளுக்கு வந்து சொட்டு மருந்தை பயன்படுத்தணுமா இல்லை சொட்டு மருந்து இல்லாமலும் வளர்க்க முடியுமா? இல்லை சொட்டு மருந்து இப்போ இல்லாமலும் தாராளமாக வளர்க்கலாம். சொட்டு மருந்து இல்லை வளர்க்குறா பெரிய சின்ன ஸ்கேலில் பண்ணுறப்போ வந்து இப்போ ஒரு 10 கோழி இருக்குது, இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து இல்லாமல் சொட்டு மருந்து இல்லாமல் தாராளமாக வளர்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கம்மியாக, நோய் தாக்கம்லாம் அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் வந்து இங்கு பேட்டரில் குஞ்சு எடுக்கிறீங்க, ஒரு 50 குஞ்சு 100 குஞ்சு எடுக்கிறீங்க, அதை நீங்கள் ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூடிங்கில் போட்டு வளர்க்குறீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து அந்த 3 வேக்சின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்டாலிட்டி கம்மியாக இருக்கும், குஞ்சுகளும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ சில கோழிகள் வந்து பருவத்துக்கு வந்து முட்டை போடாமல் கொழுப்பு அடைச்சிருக்கும், அந்த மாதிரி கோழிகளை வந்து எப்படி முட்டை போட வைப்பது? அதுதான், அது எப்படின்னா வந்து நம்ம நாட்டுக்கோழிக்குன்னு சொல்லி வந்து கம்பெனி ஃபீடை ஜாஸ்தி கொடுத்துருது. ஆரம்பத்தில் ஒரு ஆர்வத்தில் வந்து கடையில் கிடைக்கிற கம்பெனி ஃபீடு இதெல்லாம் வாங்கி பிராய்லர் கோழிக்கு போகிற தீவனம் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா வந்து அது கொழுப்பு இழுப்பெல்லாம் அடைச்சிரும். அது ஒரு ஒரு 10-20 நாள் வந்து அது தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் நெல்லாக கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா வந்து அந்த கொழுப்பு கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கோழிகளுக்கு வந்து அசோலா போன்ற உணவுகளை வந்து கொடுக்குறாங்க, அசோலாவின் பயன் என்ன, அசோலா கொடுக்குற கோழிகள் எப்படி இருக்கும்? இல்லை அசோலாவின் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையாளர்களுக்கு தீவன செலவை கொஞ்சம் குறைக்கும் சரிங்களா. இப்போ டெய்லி உங்கள் பண்ணையில் வந்து ஒரு 200 ரூபா தீவனத்துக்காண்டி செலவு பண்ணிங்கன்னா அசோலா கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு பாதி 100 ரூபா தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் அதுலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரி. அது ரெண்டு பெட்டு போட்டிங்கன்னா டெய்லியும் அறுவடை பண்ணி அசோலா கொடுக்கிட்டு இருக்கலாம். அசோலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகள் நீங்கள் கொடுத்து பழகிட்டேன்னா எல்லா நேரத்துலையும் கொடுக்கலாம். மழை காலம் வெயில் எல்லா காலத்துலேயும் வந்து அசோலா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அசோலா கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு எல்லா சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் கம்பெனி ஃபீடை வந்து வாங்குறத குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அசோலாவில் வந்து இளம் குஞ்சுலேருந்து பெரிய கோழி வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்ல வெயிட் கெயின் ஆகும், நல்ல சத்துக்கள் அதில் அதிகமாக ஜாஸ்தி இருக்குது. கோழிகளுக்கு வந்து கருவாடு கொடுத்தால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கருவாடவே கொடுத்துட்டோம்னா கோழிகளுக்கு வந்து கொழுப்பு கட்டி அடைக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கின்றாங்க, இது உண்மையா? அது உண்மை தாங்க. எந்த ஊருமே நம்மளே வந்து சாப்பிட்டாலும் அளவுக்கு தாங்க சாப்பிடுங்க. அதான் கொஞ்சம் அளவாக இப்போ ஒரு கிலோ உங்களுக்கு ஃபீடு இருக்குன்னா ஒரு லைட்டாக ஒரு 50 கிராம் ஒரு வாடைக்காண்டி வந்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி சில ஃபுட்டெல்லாம் வந்து கோழிகளை சாப்பிடாது. இப்போ அந்த மாதிரி ஃபுட்டில் வந்து லைட்டாக ஒரு 50 கிராம் கருவாடு தூளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் அவ்வளோதான். ஆனால் கருவாடு கொடுக்குறனால ஒரு நல்ல சத்துக்கள் கோழிகள் கிடைக்கும். குறைசா என்று சொல்கிறாங்களே, குறைசா என்றால் என்ன, குறைசா நோய் வந்த கோழிகள் எப்படி இருக்கும்? குறைசானா ஒன்றும் கிடையாதுங்க. கோழி வந்து ஃபஸ்ட்டு சளி ஆரம்ப காலத்தில் வரும் சரிங்களா. அந்த சளியை நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டிங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் சளி முத்தி போய் மூக்கிலிருந்து தண்ணி வடிய ஆரம்பிக்கும், கண் வீக்கம் வரும் உங்களுக்கு சரிங்களா. அந்த கண் வீக்கம் தாங்க உங்களுக்கு வந்து குறைசா அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அந்த கோழியோட கண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கணும், திறக்கவே முடியாது. ரொம்பையும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் திறக்கணும். திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருந்து இந்த வெள்ளை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வரும் சரிங்களா, ஒரு தேங்காய் பருப்பு மாதிரி ஒன்று வரும். அந்தளவுக்கு ரெண்டு கண்ணையுமே மூடிக்கணும். அந்தளவுக்கு நம்ம முத்தை விட்டுறக்கூடாது. நீங்கள் சளியிலே குளியர் பண்ணிட்டீங்கன்னா சரியாகிடுவாது. நீங்கள் ஒரு கோழி சராசரியாக ஒரு ஆண்டிற்கு எத்தனை முட்டை இடும்? நம்ம மேச்சல் முறையில் வளர்க்குற நாட்டுக்கோழி அப்படின்னு சொன்னால் வந்து 110-120 முட்டை வரைக்கும் தாராளமாக வைக்குங்க. நாட்டுக்கோழிகளுக்கு பசும் தீவனம் அவசியமாக? பசும் தீவனத்தின் அவசியம் என்ன? நாட்டுக்கோழிகளுக்கு பசும் தீவனம் வந்து கண்டிப்பாக அவசியங்க சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு பசும் தீவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கோழி நல்லா வெயிட் கெயினாக கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு நோயும் கண்டிப்பாக தாக்காது சரிங்களா.
அதோட அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் வந்து என்னென்னா வந்து நீங்கள் டெய்லும் வந்து வரத்தீவனமே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த கோழிகளுக்கு அது செட்டாகாமல் சில இதெல்லாம் வர செய்யும், நோய்கள் இந்த மாதிரி வரும். பசுந்தீவனம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் வரத்தீவனம் கொடுத்தா ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் பசுந்தீவனம் கண்டிப்பாக கொடுங்க. இப்போ நாட்டுக்கோழிகளுக்கு வந்து மண் குளியல் அவசியமா? ஏன்னா சில நண்பர்கள் வந்து கூண்டுக்குள்ளேயே போட்டு வளர்க்குறாங்க, அப்போ அது வந்து அந்த கோழிகள் வந்து மண் குளியல் போட முடியாது. அப்போ அந்த மண் குளியல் அவசியமா? கண்டிப்பாங்க, நாட்டுக்கோழிக்கு வந்து மண் குளியல் வந்து மிக மிக கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோழி அடையில் படுத்துக்கினா வந்து அந்த கோழி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வெளியே வருதுன்னா வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணி தீவனாலும் எடுக்காது. ஃபஸ்ட்டு போனோடனே எங்கடா மண் இருக்குன்னு சொல்லி கிளறி தன்னோட உடம்பு வந்து ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்தும், சரிங்களா? அதனால் வந்து மண் குழியலும் அவசியம் தான், சாம்பல் குழியலாக அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நம்மலாம் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு இதாக போட்டு விட்ருப்போம், சாம்பல் குழியல்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த மாதிரி குளியல் பண்ணுறப்ப வந்து அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உடம்புல உள்ள பேனு பிசுனு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வராது, சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வீட்டு முறையிலே பண்ணையிலே அடைச்சே வளர்த்தா கூட வந்து ஒரு ஓரத்தில் கொஞ்சம் மண்ணெல்லாம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த கோழிகளுக்கு வந்து அது ஒரு நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக மண் குளியல் அவசியம்தான். இப்போ சராசரி நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்து இன்குபேட்டர் அவசியமா? இன்குபேட்டர் கண்டிப்பாக அவசியம்தாங்க. என்னென்னா வந்து இப்போ ஒரு கோழி நாம் ஒரு ஈத்துக்கு வந்து 16-18 முட்டை வரைக்கும் வைக்கும். நீங்கள் 12 முட்டையை அடை வச்சுட்டாங்கன்னா மீதமுள்ள முட்டை ஒரு 10 கோழி அதே மாதிரி மீதமுள்ள முட்டை வச்சிங்கன்னா ஒரு 50 முட்டை 60 முட்டை. நீங்கள் இன்குபேட்டரில் வைக்கிறப்ப வந்து அதில் உங்களுக்கு ஒரு 40 முட்டை 50 முட்டை கிடச்சாலும் அது நீங்கள் ஒரு ப்ரூடிங் போட்டு வளர்க்குறப்ப வந்து அது உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக ஈட்டும். அதனால் அவசியம் தான், ஒரு சின்ன அளவில் ஒரு 50 முட்டை கெப்பாசிட்டி ஒரு இன்குபேட்டரை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மேய்ச்சல் முறையில் வளரக்கூடிய கோழிகளுக்கும் கூண்டு முறையில் வளரக்கூடிய கோழிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஜாஸ்தி அதை பராமரிக்க தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் கூண்டு முறையில் வளர்க்குறப்ப வந்து தீவனம் வந்து நீங்கள் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியது இருக்கும், பராமரிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் தண்ணியில் வந்து சிலதெல்லாம் கலந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து இதில் கொஞ்சம் செலவு கம்மி. கூண்டில் மேய்ச்சலை வளர்க்குறப்போ உங்களுக்கு செலவு கம்மி, கூண்டில் வளர்க்குறப்போ உங்களுக்கு தீவன செலவு தான் கூடும். இப்போ ப்ரூடிங் சொல்கிறாங்க, ப்ரூடிங்னா என்ன? ஒன்றும் இல்லை, கோழி வந்து நம்ம ஒரு முட்டையை கோழியில் அடை வைக்கிறோம், அந்த வந்து அது ஒரு மாதம் வரைக்கும் அந்த தாய்க்கோழி வந்து குஞ்சுகளை வந்து மேய்ச்சலில் வளர்க்கும், சரிங்களா? அப்போ வந்து அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கோழிகளை வந்து தன்னோட ரகக்குள்ளே வந்து அணைச்சி வச்சு அதுக்கு தேவையான ஹீட்டை வந்து அந்த தாய்க்கோழி கொடுத்துரும். இப்போ ப்ரூடிங்கில் வச்ச குழந்தை குஞ்சுகளுக்கு வந்து நான் அது மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு ஹீட்டு கொடுத்து நம்ம ஒரு 30 நாள் வளர்க்க வேண்டியது இருக்குது, அவ்வளோ. சிறுவிடை கோழிகளின் சிறப்பு என்ன? சிறுவிடை கோழிய சிறப்பு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னால் வந்து அது மீட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க சிறுவிடை கோழியை. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா தாய்மை குணம் அதிகம் உங்களுக்கு. கோழிகள் வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட வளர்க்கும், சில கோழியெல்லாம் 2 மாதம் வரைக்கும் வளர்த்துட்டு தான் அப்புறமேல அதை பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி குணங்கள் சிறுவிடை கோழிகளுக்கு உண்டு. அதனால் சிறுவிடை கோழிகளுக்கும் பெருவிடை கோழிகளுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? சிறுவிடை கோழி நீங்கள் என்ன தான் வளர்த்தாலும் அந்த 1 கிலோ 1.5 கிலோவுக்கு மேலே உங்களுக்கு அந்த 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் வளர்த்தாலும் அந்த வெயிட்டு மேலே அது ஏறாதுங்க. அது சிறுவிடை பெருவிடை வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு 1.5 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் வந்துடும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விற்பனைக்காக வளர்க்குறவங்க பண்ணையாளர்கள்லாம் பெருவிடை கோழி கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க, கொஞ்சம் வெயிட் வரும், கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுக்கும் பெரிய இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ரெண்டு கோழி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மார்க்கெட்டிங்கில் ரெண்டு கோழிக்குமே நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது. சிறுவிடை கோழிக்கு தான் மார்க்கெட் இருக்குது, பெருவிடை கோழிக்கும் மார்க்கெட் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பண்ணைக்கு கேட்டு வராங்கன்னா சிறுவிடை கோழி தான் எனக்கு வேணும்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் என்கிட்ட கேட்டு வந்ததில்லை. நாட்டு கோழின்னு சொல்லி கேட்டு வருவாங்களே தவிர வந்து இந்த கோழி தான் வேணும்னு சொல்லி கேட்டு வந்ததில்லை. ரெண்டு கோழிக்குமே மார்க்கெட் இருக்குது. இப்போ தூய நாட்டு கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அது 35-40 நாளில் உங்களுக்கு மீட்டுக்கு வந்துடும். இது நீங்கள் கண்டிப்பாக 6 மாதம் வளர்த்தா தான் அந்த 1 கிலோவே வரும், சரிங்களா? அது கொஞ்சம் மீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இதில் மருத்துவ குணங்கள் அதிகம், அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. தீவன செலவை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இதுதாங்க, நம்மக்கிட்ட கிடைக்கிறத நம்ம கொடுத்து தாங்க குறைச்சிக்கிறணும். பசுந்தீவனம் கொடுக்கணும், காய்கறி வேஸ்ட்டு கொடுக்கணும், வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கிறணும், சரிங்களா? எது நமக்கு கிடைக்குது, இப்போ நம்மகிட்ட தென்னந்தோப்பில் தேவையில்லாத காய்களை இருக்குது, அதெல்லாம் உடச்சி கொடுக்குறோம், சரிங்களா? அந்த அரைக்காய் முக்காக்காயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உடச்சி கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்மகிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை நம்ம கொடுத்து தீவன செலவு குறைச்சிக்கிறணும்.
ஒரு பண்ணைக்கு வந்து தடுப்பூசி அவசியமா, ஏன்னா இப்ப வந்து 7வது நாள் ஒரு ஊசி போடுறேன்றாங்க, 30வது நாள்ல ஒரு ஊசி போடுறேன்றாங்க, குறைசா வரக்கூடாதுன்னு ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் பண்றாங்க. இந்த மாதிரி ஊசிகள் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா, இல்ல அது இல்லாமலும் நம்மளால? அது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்கேல்ல பண்றாங்க, ஒரு 3000 கோழி 5000 கோழி அந்த ஃபார்ம் அதுவே ஒரு பிசினஸா பார்த்து பண்ணுவாங்க, பெருசா ஒரு இதுவா பண்ணுவாங்க, ஒரு 10,000 கோழி வரைக்கும்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆவாங்க, சரிங்களா? நம்ம வந்து ஒரு 100 கோழி 60 கோழி இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம அந்த 60 நாள் மட்டும் ஒரு ஆர்டிபிகே அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் அதை ஒன்று மட்டும் நம்ம கண்டிப்பாக போட்டுடுறோம். நான் நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்து மாட்டுச்சாணம் அவசியமா? மாட்டுச்சாணம் அவசியமா அப்படின்னு சொல்கிறது வந்து நீ ஒரு மாடு மாட்டுச்சாணத்தை வந்து ஒரு ஒரு பண்டலாக கிடச்சின்னா அது வந்து புழுக்கள் இந்த மாதிரி அது உருவாகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ அதுலேருந்து அது கொஞ்சம் ஒரு நல்ல சத்துள்ள தீவனங்கள் அதுக்கு கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கழிவுகளெல்லாம் ஒரு மூலையில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா பண்ணையில் அதில் புழு பூச்சிகள்லாம் உருவாகும். மாட்டு சாணத்தினால அதுக்கு வந்து ஒரு பயன் கிடையாது, அது உருவாகிற புழுக்கள்னால வந்து கோழிகளுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 மாடு வச்சுருப்பாங்க, அவங்க தனியாக ஒரு 5-6 கோழி வளர்ப்பாங்க, அந்த கோழி பாருங்களா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா வெயிட் கெயின் ஆகும், நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் சாணத்தில் நல்லா புழுக்களை உண்டாகும், பண்ணையில் கிடச்சா வந்து ஒரு முளையில் நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ நாட்டுக்கோழிகளுக்கு வந்து எப்படி சளி பிடிச்சிருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி சளி பிடிச்சிருந்தா அந்த கோழிகளை எப்படி சரி செய்வது? நாட்டுக்கோழி சளி பிடிக்கிறது அதை என்ன எல்லாம் மேய்ச்சல மேயும் எல்லாம் பண்ணும் ஆரம்ப காலத்துலலாம், அவன் அப்புறம் ஒரு மாதிரி இந்த தும்மல் அடிக்கடி தும்மிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆங்கில மருந்துன்னு போயிட்டால் மெர்க்குரின் இந்த மாதிரி நிறையா டானிக்கைகள் இருக்குது, சரிங்களா? அதை வாங்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் இயற்கையாக பண்ணுறீங்கன்னா இந்த இஞ்சி சாறு, வெள்ளைப்பூண்டு, மிளகு மிளகு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் அடைச்சி நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி கொடுத்தா அது சரியாயிடும், ஆரம்ப காலத்தில் சரியாயிடும். இது இப்போ இன்குபேட்டரில் பொறிக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் வந்து அதனுடைய தாய் போன்றவோ இல்லை தகப்பனுடைய வீரியம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நானும் நிறைய இதெல்லாம் நிறையா சர்ச் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 21 நாளில் வந்து தாய்க்கோழி ஹீட்டு கொடுத்து தான் வந்து குஞ்சு பொறிக்குது. சேம் இதுவே வந்து நம்ம வந்து ஒரு செயற்கை முறையில் பண்ணுறோம், ஒரு மிஷினில் வச்சு ஹீட்டு கொடுத்து இதுவும் 21 நாளில் வந்து நமக்கு குஞ்சு பொறிச்சிருது. எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பெருசாக ஒரு வித்தியாசங்களாம் எனக்கு தெரியல, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிப்பட்டில் வார்க்கிற குஞ்சு தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இயற்கையான முறையில் கோழிகளுக்கு புழுக்களை எப்படி உற்பத்தி செய்வது? நிறைய மெத்தட் இருக்குங்க, அது நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது, நிறையா மெத்தடெலாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பானையில் வச்சுலாம் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவில் வந்து கொஞ்சம் சுகர் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பாலித்தீன் போட்டு மூடி வச்சுருவாங்க, அதில் ஒரு ஒரு 5 நாள் திறந்து பார்த்திங்கன்னா உள்ள புழு இருக்கும். நிறையா மெத்தட் இருக்குது, யூடியூப்பில் நிறையா அந்த மாதிரி பதிவுகள் நிறையா இருக்குது, அதை பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பண்ணையினுடைய வெற்றிக்கு இல்லை அதிகமான லாபத்தை கொடுக்கறது கோழியினுடைய முட்டையை விற்பதின் மூலியமா, அல்லது கோழி விற்கிறதுனாலையா, இல்லை இளம் கோழி குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி கோழி குஞ்சை விற்பத்தி பண்ணுறதுனால லாபம் அதிகமாக கிடைக்குமா? இது இடம் கண்டிப்பாக முக்கியங்க. இப்போ நம்ம மட்டும் நல்லா இட வசதி இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டு வர ஸ்டேஜ் ஒரு 4-5 மாதம் வரைக்கும் வளர்த்து நீங்கள் விற்பனை கொடுக்குறப்போ உங்கள் லாபம் அதிகம்தான், சரிங்களா? இப்போ நம்மகிட்ட இட வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நீங்கள் 1 மாதத்தில் கொடுத்தா அதை விட கொஞ்சம் லாபம் குறையும். இப்போ 4 மாதம் நீங்கள் கிலோ 450-500 ரூபாய்க்கு வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 1 மாதம் சிக்கை வந்து நீங்கள் 130 ரூபாய்க்கு கொடுப்பீங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் முட்டையாக கொடுக்குறப்ப வந்து ஒரு 15 ரூபாய்க்கு தான் கொடுப்பீங்க. அதனால் வந்து கோழிகளாக வளர்த்து கொடுக்குறது வந்து உங்களுக்கு லாபம் அதிகம், பட் நீங்கள் அந்த 1 மாதத்துலேருந்து அந்த 5 மாதம் வளர்க்குற வரைக்கும் இறப்பு விகிதங்களை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இடம் வசதி இல்லாட்டி நீங்கள் இளம் குஞ்சுகளாக விற்பனை பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் கொஞ்சம் விற்பனை பண்ணால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கருங்கோழியில் வந்து அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லை மற்ற நாட்டுக்கோழிக்கு இருக்க சத்ததே அந்த கோழிக்கு இருக்குமா? நான் கருங்கோழி நம்ம மட்டும் வளர்த்தோம், நானும் அந்த மீட்டெல்லாம் சாப்பிட்டுங்க, அதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் படித்ததான், நான் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க, முழு தகவலை எனக்கு சரியாக தெரியல. சில நண்பர்கள் வந்து முழு நேரமாக நாட்டுக்கோழிகளுக்கு வந்து அரிசியை உணவாக பயன்படுத்துகிறாங்க, அரிசியை முழு நேர உணவாக பயன்படுத்தலாமா? அது தவறா? தவறு தாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்கூடாது. அரிசியில் வந்து அதுவும் ஒரு தானியம் தான், அதாவது அரிசி வந்து மலிவாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அதை நம்ம கம்மியாக மதிப்போட்டக்கூடாது. அரிசியும் ஒரு தானியம் தான், அந்த அரிசியவே வந்து நம்ம திறந்து கொடுக்குறப்ப வந்து கோழிகளுக்கு ஜாஸ்தி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கோழி பண்ணையில் வாத்து வளர்க்கலாமா?
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அந்த வாத்து வளர்க்கக்கூடாது, அந்த வாத்து வந்து கோழிகளை வந்து சரியா வளர விடாது, நோய் தாக்கங்கள் அதிகமாக கொண்டு வருது இந்த வாத்துன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நண்பர்கள் பேசுறாங்க, அது உண்மையா? அது உண்மைதாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கோழியே பண்ணிக்கிட்டு இருப்பா, வாத்து ஒரு 10 வாத்து வளர்க்குறீங்கன்னா அதை என்ன பண்ணீங்க, தண்ணிக்கு நீங்கள் நல்லா நீட்டாக கழுவி ரிங்கிறங்கிற கழுவி நீட்டாக தண்ணியை சுத்தம் வைப்பீங்க, சுத்தமாக தண்ணி வைப்பீங்க. இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வாத்து அந்த தண்ணியெல்லாம் நாஸ்தி பண்ணிடும், சரிங்களா? நாஸ்தி பண்ணிவிட்டு இது பண்ணிடும். நீங்கள் தீவனம் ஒரு வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத்து அந்த தீவனத்தையெல்லாம் ஒரு இது மாதிரி பண்ணிடும். அதனால் வந்து நோய்கள் அதிகமாக தான் வருது. அந்த தண்ணியை வந்து அந்த வாத்து இது பண்ண வாய் வச்சு இது பண்ண தண்ணியை வந்து கோழிகள் குடிக்கிறப்போ வந்து நோய் தாக்கம் கண்டிப்பாக இருக்குது, உண்மைதான். இப்போ நாட்டுக்கோழிக்கு வந்து கம்பல்சரி வந்து பறன் அமைத்து கொடுக்க வேண்டுமா, இல்லை பறன் இல்லாட்டினாலும் கோழியை வந்து சர்வே பண்ண முடியுமா? இல்லை, பறன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ரெண்டு கம்பை கட்டிவிட்டு அதுவே ஏறி உட்காந்துக்கிறோம். பறன் சொல்கிறது அவசியம்தாங்க. நைட்டு வந்து நீங்கள் இரவில் வந்து கீழே செட்டில் வந்து கீழே படுக்கிறது விட மேலே ஏறிச்சுன்னா வந்து நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். எப்படின்னா வந்து கீழே வந்து தேவையில்லாத கழிவு கோழி கழிவுகள் போனால் வந்து ஜாஸ்தி இருக்கும். மேலே ஏறிச்சுன்னா கீழே படுக்கிறப்போ அந்த கோழி கழுவு மேலேயே படுக்கும், மேலே ஏறிச்சுன்னா வந்து அந்த கழிவு இல்லாமல் ஃப்ரீயாக படுக்கும், நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பறன் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறது அவசியம் கோழிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பண்ணைக்குள்ளே ஏதாவது சில விஷஜந்துக்கள் இந்த மாதிரி வந்தாலும் மேலே இருந்தால் கோழிக்கு பாதிப்பு இல்லை. அடை தெளியாத கோழிகளை வந்து இயற்கை முறையில் அடை தெளிய வைப்பது எப்படி? அடை தெரியாத கோழியில் இயற்கை முறையில் அடை தெளி வைக்கிறதுனா எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடு நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் நல்லா முக்கி அதை வெளியூட்டுருவாங்க, சரிதா? அப்படி வெளியூட்டுட்டா வந்து அது திருப்பி ஒரு வாட்டி போகும், திருப்பி 100 வாட்டி முக்கி விட்டுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக சரியாகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் இது ஒன்று தான். இப்போது அடைக்காக சேகரிக்கக்கூடிய முட்டையை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பது? ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. அது மண்பானையில் லைட்டாக கீழே கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அதில் சேகரிக்கலாம். சேகரிக்கிறப்ப அந்த கூம்பான பதி கீழே வச்சுட்டு இந்த மாதிரி சேகரிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கீழே அந்த பால் வைக்கிற அதில் நம்ம சேகரிக்கலாம். கூலிங்கான இடத்துல நம்ம வைக்கணுங்க, சரிங்களா? கொஞ்சம் வெயில் அதிகமாக இல்லாத ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கூலிங்கான இடத்துல நீங்கள் வச்சா வந்து அந்த முட்டை கருக்கூடாத அளவுக்கு அந்த ஒரு 28 டிகிரி செல்சியஸ் கீழே ஒரு இடத்துல நீங்கள் வச்சா அந்த முட்டை கருக்கூடாது. அடைக்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய கோழியை எப்படி பராமரிப்பது? அடைக்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய கோழிகளுக்குன்னு தனியான உணவு முறைகள் ஏதாவது இருக்கா? நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு நல்ல வீடியோ போட்டிருக்கோம், அது நல்லா வர போயிருக்கு, வேணும் அப்போ ரொம்ப போய் பார்த்துக்காங்க. ஷார்ட்டாக வேணால் சொல்கிறேன், அடக்கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டம் கண்டிப்பாக வேணும். அந்த அடக்கோ படத்துக்கு இருக்கிற கோழியை வந்து மற்ற கோழி போய் ஒரு போய் டிஸ்டர்ப் பண்ணுறாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அடக்கோழி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வெளியே வந்தால் வெளியே வந்தோடனே அதுக்கு தீவனம் தண்ணி கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, இதை மட்டும் நம்ம கவனிச்சு பார்த்துக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். அதில் கோழி பண்ணையில் மிகப்பெரிய ஒரு தொல்லைனா அது வந்து கோழி பேன் உற்பத்தி ஆகும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கோழி பேன் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? சப்போஸ் பேன் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா எப்படி அதை ஒழிப்பது? கோழி பேன் உங்களுக்கு எதிர்ந்து உற்பத்தி ஆகுனா அடைப்படுக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. அடையில் வந்து பார்த்தீங்கன்னா சில கோழியை வந்து அதிலே வந்து நீங்கள் டோரெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்க, வெளியே வர முடியாத சூழ்நிலைக்கு வந்து அதிலே வந்து மோசன் இந்த மாதிரி போயிடும். சில கோழிகள் வந்து தண்ணி இல்லாத பட்டுற வரைக்கும் தன்னோடய முட்டையவே வந்து குடித்து குடிக்கும், அப்போ அந்த முட்டை கழிவுகளாக அந்த மண்ணிலே தான் இருக்கும். இப்போ இதிலிருந்து பேன் உருவாகிறதான் நம்ம கவனிக்காமல் விட்டீங்கன்னா அந்த பேன் வந்து அந்த கோழியை தாக்கி அந்த கோழி வந்து குஞ்சு பொறிச்சோன்னா அந்த உடனே அந்த குஞ்சில் பரவி அதை நீங்கள் அப்படியே பண்ணையில் இறக்கி விடுவீங்க. அந்த ஒரு கோழியில் இருக்கிறது வந்து அப்படியே அப்படியே பண்ணை ஃபுல்லாக அடையே மற்ற கோழிகளுக்கெல்லாம் பரவும். இதை ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஆரம்ப காலம் ஒரு சின்ன ஸ்டேஜ் ஒரு கோழிக்கு ரெண்டு கோழிக்கு தான் வந்திருக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து அந்த இது உள்ள இடத்துல வேப்பண்ணையை தடவி விட்டால் சரியாகிடும். பண்ணை ஃபுல்லாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ஜம்ப்னு ஒரு மருந்து இருக்குது, அது ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு பவுச் 2 கிராம் இருக்கும். அது அதை வாங்கி சாரி 10 லிட்டருக்கு ஒரு பவுச் 2 கிராம் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பண்ணையை ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம வீடியோ ஆல்ரெடி இதுக்கும் போட்டிருக்கோம், இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட்டும் அதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், நிறைய நண்பர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஜம்ப் நல்ல ரிசல்ட் கொடுக்குது, விஷயங்கள் அங்கே பயன்படுத்தணும் சரியாகலை, ஜம்ப் நல்ல தீர்வு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு நானும் 2-3 பேருக்கு வாங்கி நான் அவங்க ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி இங்கிருந்து பார்சல் கொரியர் போட்டுருக்கேன் நான் அந்த மருந்து. பண்ணையை வந்து எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை வந்து சுத்தப்படுத்த வேண்டும்? பண்ணையை எத்தனை மாதம் அப்படின்னு சொல்ல இல்லைங்க. இப்போ நம்ம பண்ண நல்லா காற்றோட்டமாக இருக்குன்னா வந்து நம்மளாம் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அந்த கீழெல்லாம் சுத்தம் மேக்ஸிமம் காற்றோட்டமாக வச்சுக்கிறணும். இல்லை வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க நீங்கள், சரிங்களா?
இப்போ புதுசாக கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வர்றாங்க, அவங்க வந்து எத்தனை கோழியிலிருந்து அவங்க வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு 5 கோழிங்க. சரிங்க, 5 கோழியே ஒரு நல்லா தாங்க. 5 கோழின்னு சொல்கிறது வந்து ஒரு ஈத்துக்கு 10 குஞ்சு பொறிச்சாலும் ஒரே ஈத்தில் உங்களுக்கு 50 குஞ்சுகளாகிடுச்சு. அந்த 50 குஞ்சுகளை நீங்கள் கரெக்டாக பராமரித்தாலும் ஒரு 30 குஞ்சு பெருசாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆயிடுச்சுல, 40 கோழி வரைக்கும் ஆயிடுச்சு. அதனால் 5 கோழியே போதுமானது ஆரம்ப காலத்தில். சராசரி ஒரு பண்ணைக்கு வந்து எத்தனை கோழிக்கு வந்து எத்தனை சேவல் இடலாம்? நான் பெரும்பாலுங்க நான் வந்து 10 ஒன்று தான் நான் விட்டுருக்கேன் நம்ம பண்ணையில். ஏன்னா எல்லா கோழியும் வந்து மேட்டிங்கில் இருக்காது, சிலது அடைப்படுத்திருக்கும், சிலது வந்து குஞ்சுகளோட மேச்சல் இருக்கும். இதெல்லாம் நம்ம கழித்து பார்க்குறப்ப வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது 10-1. சில பேர் வந்து 5 கோழிக்கு ஒரு சேவல் போடல. நான் ஆரம்பத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், பட் அது எனக்கு செட் ஆகலை. அந்த மாதிரி இருப்ப சேவல் அதிகமாக இருக்குது, அதான் நான் சொன்னேன்ல, கோழி சிலது அடைப்படுத்திருக்கும். ஒரு 7-8 கோழி அடையில் இருக்கும், ஒரு 5-6 கோழி குஞ்சுகளோட மேச்சல், இதெல்லாம் மேட்டிங் ஸ்டேஜ் போகாத கோழிகள். மீது உள்ள கோழி தான் மேட்டிங்க்கு போகும். அப்போ வந்து அந்த மாதிரி 5 போகிறப்ப வந்து அதிகமாக கோ, இப்போ ஒன்று மேட்டிங் ஆகிட்டே இருக்கப்போ இன்னொரு சேவல் ஓடி வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும், அது சரியாக மேட்டிங் ஆகாமல் அது முட்டையில் அது பாதிக்குது. அதனால் நான் இப்போ 10-1 சொல்கிற உதயத்தில் இப்போ நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஆர்வ கோளாறில் வந்து கோழி பண்ணைய பண்ணணும்னு நினச்சிட்டு வர்றாங்க, இடத்த லீஸுக்கு வாங்குவாங்க. இல்லை அதெல்லாம் ஒரு தவறான ஒன்றுங்க, அதெல்லாம் பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறது இப்போ வந்து காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க யூடியூப்பில் வர நிறைய வீடியோவை பார்த்துட்டு நம்மளும் கோழி வளர்க்கணும், நம்ம சேவல் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய காசை முதலீடு பண்ணுறாங்க. நல்ல விஷயமா தவறான சிந்தனையா இது? கோழி பிஸ்னஸை பொறுத்தவரை இப்போ இந்த நீங்கள் செட்டு நீங்கள் போட்டுக்கீங்கன்னா அது நீங்கள் பிரிச்சா வந்து நீங்கள் வந்து இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு செட்டு போட்டால் நீங்கள் பிரிச்சா வந்து 5,000 ரூபாய்க்கு கூட அந்த செட்டை வாங்க மாட்டான், அந்த அளவுக்கு தான். அதனால் வந்து ஜாஸ்தி முதலீடு இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா, அதே போன்று இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து முழு நேரமாக ஏதாவது நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம், அந்த தொழிலை விட்டு போட்டு இது முழு நேரமாக பண்ணலாமா? அதெல்லாம் தவறான ஒன்று, அதெல்லாம் அந்தளவுக்குலாம் பெருசாலாம் கிடையாது, அதெல்லாம் தவறான ஒன்று. உங்களுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது, நான் வந்து குஞ்சை உற்பத்தி பண்ணிடுவேன், மாதத்துக்கு வந்து என்னால் வந்து ஒரு 100 குஞ்சை உற்பத்தி பண்ணி அந்த 100 குஞ்சை என்னால் விற்பனை பண்ண முடியும், விற்பனை வாய்ப்பு எனக்கு இருக்குது, அந்தளவுக்கு எனக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது, சமூக வலைதளங்களில் இருக்குது, 100 குஞ்சு எனக்கு மாதத்துக்கு பண்ணிடுவேன், ஒரு 10,000 ரூபாய் என்னால் வருமானம் எடுக்க முடியும்னா தாராளமாக பண்ணலாம். கோழிகளுக்கு வந்து குடல் புழு நீக்கம் வந்து அவசியமாக? ஏன்னா மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை? இல்லை அப்படியெல்லாம் இந்த 2 மாதம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறாங்க, கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லதுங்க, அது கொடுக்குறது நம்பது. ஆங்கில மருந்தும் மெடிக்கலும் நிறையா கிடைக்குது, அப்படி இல்லாட்டி நம்ம இல்லையே நான் சொன்ன அந்த வேப்பலை சாறு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தண்ணி குடியோ இல்லை வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்று அதாவது கொஞ்சம் அரிசி போட்டு சமைச்சு அதில் கொஞ்சம் வேப்பில் கொஞ்சம் இதாக போட்டு கொடுக்குறோம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர். கண்டிப்பாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இப்போ கோழிக்கு கோழியை நம்ம வந்து அடை வச்சு கோழிக்கு வந்து முட்டையை அடை வச்சிடறோம். சரி, முட்டையை அடை வச்சதுலேருந்து அந்த கோழி குஞ்சு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 21 நாள். 21 நாள் கண்டிப்பாக வந்துடும். அப்படி ஒரு நாள் டிலே ஆனால் 22வது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பொறிச்சிடும். அது எப்படின்னா முதல் நாள் வந்து சரியாக அடைப்படுக்காத கோழி வந்து ஒரு நாள் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில நண்பர்களோ ஒரு 50 கோழி, இப்போ நம்மள்ட்ட ஒரு 30 கோழிக்கு மேலே இருக்கு. இதனுடைய கழிவு அதாவது இதனுடைய எரு, கோழியினுடைய எரு, இந்த எரு வந்து விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கு? அது நல்லா இதுதாங்க, நம்ம டைரெக்டாக ஒரு மரத்து தூரில் போட்டுக்கூடாதுங்க, சூடுங்க. சரிங்களா, அதனால் வந்து அது பாதிப்பு தான் உண்டாகும். அதை வந்து ஒரு நல்லா மக்க வச்சு, சரிங்களா, அதை தொழு உரம் ஆக்கி அப்புறமேல ஒரு 1-2 மாதம் கழிச்சு தான் வந்து நீங்கள் விவசாய நேரத்தில் பயன்படுத்தணும். நீங்கள் டைரெக்டாக கோழி எருவெல்லாம் சேகரித்து வச்சு நீங்கள் டைரெக்டாக வந்து மரத்துக்கு போடக்கூடாது, அதை நல்லா மக்க வச்சு தான் அப்புறமேல தான் நீங்கள் விவசாயத்தில் பயன்படுத்தணும். இப்போ சிமெண்ட் தரை பயன்படுத்தாது செட்டு, கீழே வந்து சிமெண்ட் தரை இருக்கும், ஆட்குள்ள முறையில் மேலே வந்து அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தாம, மணல் எதுவும் பயன்படுத்தாம டைரக்டா கோழியோ சேவலையோ அந்த சிமெண்ட் தரையில நிக்க வச்சா ஆணிக்கால் வருது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்றாங்க, இது உண்மையா? அது உண்மைதான், பட் அந்தளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சிமெண்ட் தரை போட்டீங்க அது கொஞ்சம் மண்ணை போட்டு விட வேண்டியதில்லை, இல்லாட்டி கொஞ்சம் இந்த மரத்தூள் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க அதை போட்டுக்கிற வேண்டியதில்லை. சிமெண்ட் தரை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. சரிங்களா, மணல் போட்டு விட்டுருணும் நீங்கள், ஆணிக்கால் வருவது உண்மைதான். அதனால் கோழிகளுக்கு வந்து சில கோழிகளுக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனை வருது, ரோமங்கள் இல்லாமல் மொழுக்கட்டின்னு ஆகுது, அது வரக்கூடிய காரணம் என்னவாக? சத்துக்கள் பிரச்சனை தான், சராசரியான தீவனம் நீங்கள் கொடுக்கலன்னா தான் காரணம் அது. சரிங்களா, சத்துக்கள் இல்லாட்டினாவே முடி சராசரியான சத்துக்கள் அதுக்கு நீங்கள் கொடுக்கல நீங்கள் அப்படின்னா காரணம் அது. இப்போ இறுதி 49 கேள்வி வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்டேன். சரிங்க, இப்போ 50வது கேள்விக்கு வந்துட்டோம், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
ஒரு நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்து கரையான் உற்பத்தி அவசியமா? அந்த கரையான் உற்பத்தி எப்படி பண்ணுவது? கரையான் உற்பத்தி அவசியம் தாங்க, பட் அது நம்ம வந்து அது ஒரு நாள் பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோங்க. நம்ம பத்து நாளெல்லாம் பண்ண நமக்கு போர் அடிச்சிடும். கரையான் உற்பத்தி இப்போ நம்ம மேச்சல் இப்போ வளர்க்குறோம் பார்த்தா இந்த மட்டையெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா, இதிலே ஆட்டோமேட்டிக்காக கரையான் உற்பத்தி ஆகும். இட வசதி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சணல் சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ஈரத்தில் நினச்சி அப்படியே ஒரு இடத்துல ஒரு மக்கி ஒரு இடத்துல மண்ணு மேலே போட்டுவிட்டோன்னா ஒரு அஞ்சு நாள் போய் பார்த்தா அதில் வந்து கரையான் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து ஒரு பத்து நாளுக்கு மேலான குஞ்சுகளுக்கு கொடுத்தா வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை, இந்த கரையானை வந்து சாப்பிடக்கூடிய கோழி குஞ்சுகள் மண்டை வீங்கி செத்துரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக? அதுக்கு தான் நான் சொன்னேன், இளம் கோழி குஞ்சுகள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு இருபது நாளைக்கு ஆன மேலே குஞ்சுகள் கொடுக்கலாம். நீங்கள் இளம் பிறந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் கொடுக்கக்கூடாது நீங்கள், சரிங்களா? கரையானில் வந்து நிறையா சத்துக்கள் உண்டு, கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கரையான கோழிகள் தாராளமாக கொடுக்கலாம், ஒரு மாதத்துக்கு மேலே தாராளமாக கொடுங்க, நீங்கள் கொடுக்கலாம்.